அன்பான சகோதரர்களே, பிப்ரவரி 5ஆம் தேதி நம்முடைய ஜமாத்தின் சார்பாக மாநில மாநாடு முன்னதாகவே அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதில் 2 நோக்கத்துக்காக அந்த மாநாட்டினுடைய நோக்கம் 2. ஒன்று என்ன? பிதத் ஒழிப்பு மாநாடு. மார்க்கத்தின் பெயரால் ஏராளமான பிதத்தான காட்சிகள், நிறைய விஷயங்களை நம்முடைய சமுதாயத்தில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் சொல்லாத விஷயங்களை எல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு மாநாடை நம்ம அறிவிப்பு செஞ்சுருக்கிறோம். இன்னொரு நோக்கமும் அதிலே சேர்கிறது, அதாவது சமுதாய பாதுகாப்பு மாநாடாகவும் இந்த மாநாடு விளங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஜமாத் அறிவிப்பு செய்திருக்கிறது. சமுதாய பாதுகாப்புனா என்ன? இப்போ நம்ம வாழக்கூடிய இந்தியாவில் முஸ்லீம் என்று சொன்னாலே, அடையாளப்படுத்தப்பட்டாலே நிறைய தொல்லைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்க கூட நீங்க பார்க்கலாம், கேரளாவில் சித்தி காப்பான் என்று சொல்லக்கூடியவர், அவர் ஒரு ஒரு எழுத்தாளர். அவர் என்ன செய்யறாரு? ஒரு ஊர்ல நடக்கக்கூடிய ஹதராஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சிறுமி பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுகிறார், தலித் பெண்மணி. அந்த பாலியல் விஷயத்துல அவர் என்ன பண்றாரு? அதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் வருகிறார். அதுக்கு ஊபி அரசாங்கம், யுஏபிஏ என்று சொல்லக்கூடிய கடுமையான ஒரு சட்டத்தை போட்டு 2 வருஷம் அவர் சிறைச்சாலையில் இருந்தார். இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கிறார். உச்ச நீதிமன்றம் வந்து அதுக்கு என்ன செய்யறாங்க, ஜாமீன் கொடுத்தும் கூட மறுபடி அமலாக்கத்துறையின் மூலமாக உள்ளதான் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இது எதுக்குன்னு சொன்னா, முஸ்லீம் என்ற ஒரு பெயர் வந்து விட்டாலே சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. கோத்ராவினுடைய ரயில் எரிப்பின் மூலமாக நடந்த கலவரத்தில் பல்கிஸ் பாணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி கடுமையான கற்பழிப்புக்கு உள்ளாகி பெரிய அளவில் இன்டர்நேஷனல் அளவில் தெரியப்பட்ட ஒரு விஷயத்திற்கு, அது இன்னைக்கு யார் அந்த குற்றத்தை செஞ்சாங்களோ மிக இலகுவான முறையில் வெளியில் வந்து ஜாலியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? முஸ்லீம் தான். நம்ம ஜமாத்தின் சார்பாக ஏற்கனவே இடஒதுக்கீட்டுக்காக மிகப்பெரிய மாநாடை நம்முடைய ஜமாத்து ஏற்கனவே செய்திருக்கிறது. அதனுடைய பயனை நீங்க தெரிஞ்சுக்கிடணும்னு சொன்னா, இடஒதுக்கீடை பெற்ற அதன் மூலமாக எத்தனையோ கல்லூரி மாணவர்கள், இஸ்லாமிய மாணவர்கள் இன்னைக்கு 7 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் இந்த மாதிரி டொனேஷன் கொடுக்காம கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள், டாக்டர் ஆயிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், நம்ம ஜமாத்தினுடைய போராட்டத்தினுடைய விளைவாக கிடைத்த இடஒதுக்கீட்டில் டாக்டராக, இன்ஜினியராக இன்னும் பல்வேறு நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். சமுதாய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயத்தில் பெருந்திரளாக அரசாங்கத்துக்கு பல செய்திகளை சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கணும்னு சொன்னா, நாம வந்து இது மாதிரி மாநாடுகள் வந்து எதுக்கு நடத்துறாங்க, ஆடம்பரமா நடத்துறாங்க அப்படின்னா, இடஒதுக்கீடுங்கிற ஆடம்பரமா? அதில் நன்மை அடைந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா, அதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சமுதாயம் மிகப்பெரிய அச்சுறுத்தலில், பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நாம கல்வி அறிவை பெற வேண்டும், விழிப்புணர்வு அடைய வேண்டும். அதற்காக இந்த மாநாட்டுக்குரிய எல்லா விஷயங்களிலும் நம்முடைய ஜமாத்தினுடைய அனைத்து மட்ட மக்களும் உழைக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.